45 மாவட்ட சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைப்பு கூட்டம் திண்டுக்கல்லிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே நம்முடைய சமுதாய சொந்தங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலகபால் நாயுடு நாயக்கர் ஒட்டுமொத்த தலைவராக ஒரு சிறந்த நபரை தேர்வு செய்ய உள்ளோம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த நாயுடு நாயக்கர் இன காவலர்கள் இச்சமுதாயம் மேம்படுவதற்கு அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகளை வைப்பதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மதுரையிலே மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை பழுதடைந்த நிலையிலே உள்ளது. இது மிகவும் வருத்தமாக உள்ள நிலையிலே தமிழக அரசு அதை சீர் செய்ய வேண்டும் என அனைத்து நாயுடு நாயக்கர் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மாமன்னர் திருமலை நாயக்கரின் முழு திருவுருவச் சிலை மதுரை மன்னர் மகாலிலே வருகின்ற 2020 தேதியிலே வைக்கக்கூடிய அந்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்காக தொல்லியல் துறையிலும் அரசியல் தலைவர்களிடமும் முதல்வர்களிடமும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எழுத்து மூலமாக ஏற்கனவே கோரிக்கையாக மனு அனுப்பப்பட்டதோடு இன்றைய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அனைத்து நாயுடு நாயக்கர் ஒருங்கிணைந்து அனைவரையும் எம்பிசி பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்களது அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் எங்களுடைய இனத்தை மேம்பாடு செய்யும் அரசியல் கட்சிக்கு எங்களது வாக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எங்களுடைய இனச்சொத்துக்களை பல்வேறு பிரிவுகளாக தனிமனிதர்களாக ஆக்குப்பை செய்யும் நபர்களை வெளியேற்றி இந்த இன உணர்வுள்ள சமுதாய சொத்துக்களை காக்க ஒரு சமுதாய பாதுகாப்பு கமிட்டி அமைக்கப்பட உள்ளோம் என்பதை நாம் இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. என் கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, மாநில